ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஹேர் ஆயில் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சப்போர்ட்டாக தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு என்ன பயம்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஹேர் ஆயில் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் இயற்கையான முறையில் வளர்ந்த செடி கொடிகளை பறித்து தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இருந்தாலுமே ஒரு பயம், ஏன்னா காம்படிஷன் நிறைய இருக்கும்போது நமக்கு வந்து சேல் ஆகுமோ என்னங்கிறது வந்து பயமாக இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னீங்கன்னா, ஒரு 10 பேர் சொன்னால் கூட பரவாயில்ல, நம்ம அவங்களுக்காக வந்து ஆயில் ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாம். அப்போ வந்து நான் என்ன ரேட்டு அப்படிங்கிறத சொல்கிறேன், வாட்ஸ்அப் நம்பரும் சொல்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால், ஒரு 10 பேர் சப்போர்ட் இருந்தால் கூட நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம தயார் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வந்து கிராமத்து சைடில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும், நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இலை தலைகளெல்லாம் கிடைக்காது. அதனால தான் அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். எப்படி ரெடி பண்ணுற அப்படிங்கிறத வீடியோ கூட போடலாம். முன்னாடி எப்படி ரெடி பண்ண அப்படிங்கிறத நான் வீடியோ எடுக்கலை. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி, நான் எடுக்காமல் விட்டுட்டேன். நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுப்போம், கண்டிப்பாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக செஞ்சு உங்களுக்காக கொடுக்குறேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இங்கே யார் வந்து குடி வந்திருக்காங்க, ஒரே சஸ்பென்ஸாக சர்ப்ரைஸ், அதாவது சஸ்பென்ஸாக வச்சிட்ருக்காதீங்க, சொல்லுங்கள் யார் அங்கே குடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஒரு சிலர் கண்டுபிடிச்சிட்டிங்க, எங்கள் மாமனார் மாமியார் தான் வந்து அங்கே குடி வந்திருக்காங்க. பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்காங்க, பங்களாபுதூரில் தான். முன்னாடி அவங்க இருந்தது அந்தியூர், இப்போ வந்து பங்களாபுதூர்லேயே பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே. அதனால தான் பெரியம்மா வீட்டில் வந்து ஜாமானம்லாம் வச்சுருந்தோம். அந்த வீடு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் பெரியம்மா வீட்டில் கொண்டு வந்து ஜாமானம்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருந்தீங்க, கண்டுபிடிக்காதவங்க தான் யார் யார் யாருன்னு கேட்டே இருந்தீங்க, அவங்க தான் வந்து குடி வந்திருக்காங்க. அது என்ன ரீசன் எதனால் அப்படிங்கிறத நான் போக சொல்கிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறேன், இல்லைன்னா பரவாயில்ல. அது ஒரு காரணத்தினால தான் வந்திருக்காங்க. அது நிரந்தரமாக இல்லை இப்போதைக்கு தற்காலிகமாவா அப்படிங்கிறது தெரில, அது அவங்க கையில் தான் இருக்குது. நான் வந்து நிரந்தரமாக இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா பக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது ஏன் யோசனை இருக்குது. அந்தியூர் நம்ம போயிட்டு வர்றதுக்கும் இங்கே பங்களாபுதூர் போகிறதுக்கும் பக்கம். அதுவும் இல்லாமல் நான் பெரியம்மா பார்க்கறதுக்கு பெரியப்பா பார்க்கறதுக்கு அடிக்கடி போவேன். அந்தியூர்னால் என்னால் போக முடியாது, 2 பஸ் மாறி மறுபடியும் ரொம்ப தூரம் போகிறது, அதெல்லாம் ரிஸ்க்கு. அந்தியூர்னால் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, இன்னும் தூரமாக போகணும், மலையடிவாரத்துக்கே போகணும். அதனால் வந்து இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், அதுக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் தான், அவங்க இருக்கிறதும் இல்லை மறுபடியும் அங்கேயே திரும்ப, ஏன்னா வீடும் அங்கே இருக்குது, வாடகைக்கெலாம் யாரும் வந்து இருக்க மாட்டாங்க அந்த கிராமத்தில், சும்மா தான் கிடக்கும். ஆனால் நான் வந்து என்ன சொன்னால், ஒரு 20 நாளைக்கு ஒருக்கா போயிட்டு சுத்தம் பண்ணி விட்டுட்டு வீடெல்லாம் இது பண்ணி விட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். ஏன்னா வீடு ஒன்றும் ஆப்பறதில் நம்ம வலிச்சு விட்டு மெயின்டைன் பண்ணோம்னா போதும், என்ன செய்வாங்களோ தெரில. அது அவங்க இதுதான், அவங்களோட முடிவு தான். இப்போதைக்கு ஒரு சேஃபான இடத்துல வந்து குடி வச்சாச்சு. நான் மறுபடியும் திரும்ப பங்களாபுதூர் போனால் கூட உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன், கேட்டுகிட்டே இருந்தவங்களுக்காக. மாமனார் மாமியார் தான் வந்து அங்கே இருக்காங்க, ஓகேங்களா? அப்புறமா மறக்காமல் அந்த ஹேர் ஆயில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இவ்வளோ ஒரு காம்படிஷன் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணிட்டு அதை வாங்கலினா ரொம்ப கஷ்டமாக போயிடும் எனக்கு. ஏன்னா நம்மளும் அதில் அமௌண்ட் போட்டு மெனக்கெட்டு அதெல்லாம் பறித்து நம்ம காய்ச்சி அதுக்கப்புறமா அது சேல் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஆன்லைன் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து சேல் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ஆயில் ரெடி பண்ணி தர்றேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.